முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னை நவநாளின் ஐந்தாம் நாள். நமது வாழ்வில் தீர்வு காண இயலாத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்திக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானமின்மை, பெற்றோர் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு, அவமரியாதை, வன்முறை, கணவன் மனைவிக்கிடையே உள் மனக்காயங்கள், குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் இல்லாத நிலை மட்டுமல்லாது குடும்பங்களிலே பிரிவினை, கணவன் மனைவியிடையே மோதல், குடி மற்றும் போதைக்கு அடிமை, வியாதி, வருத்தங்கள், இறைப்பற்றின்மை, கருக்கலைப்பு, மன அழுத்தம், வேலையின்மை, பயம், தனிமை, எத்தனை எத்தனை துன்பமுடிச்சுக்கள் நமது ஆத்மாவை அழுத்தி மன அமைதியை குலைத்து நம்மை இறைவனிடமிருந்து அவை பிரிக்கின்றன. இவற்றிலிருந்து நம் துன்பமுடிச்சுக்களை அகற்றும் மாதா காக்கிறார். நாளுக்கு நாள் அன்னையின் பக்தி பெறுகிறது. குடும்பங்களிலே ஒற்றுமை மீண்டது. வியாதிகள் நீங்கின. பலர் ஆலயத்திற்கு குடும்பமாக வர துவங்கினர். மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் குடும்பங்களில் நிறைந்தன. வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைத்தது. அன்னையிடம் பற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காய் பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினர். இதற்காகவே அன்னை தேர்ந்தெடுக்கப்பட்டார். நமது துன்பம் முடிச்சுகளை அகற்றி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருவது மட்டுமல்லாமல் விண்ணரசிலும் நமக்கு இடம் கிடைக்கும் பொருட்டு அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து இறை அன்னையிடம் நம் முடிச்சுகளை அவிழ்க்க மன்றாடுவோம். துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையின் ஜபமாலை சொல்லும் முறை. இந்த ஜபமாலையில் தலா 4 மணிகள் கொண்ட 7 குழுக்கள் உள்ளன. 1 தியான மணி மற்றும் 3 சிறிய மணிகள். அதில் கர்த்தர் கற்பித்த ஜபமும் மங்கள வார்த்தை ஜபமும் மற்றும் திருத்துவ ஜபமும் சொல்ல வேண்டும். பக்தியுடன் ஜபமாலை ஜபிப்போம். அன்னையின் பரிந்துரையை பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தொடக்க ஜபம். 7 முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, கடவுளின் பிரசனம் நிறைந்த உம் வாழ்நாளில் மிகவும் பணிவுடன் பரிசுத்த தந்தையின் விருப்பத்தையும் உம் மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரபையும் ஏற்றுக்கொண்டீர். சாத்தான் உம்மை சோதனைக்கு உட்படுத்த துணியவில்லை. அதிலிருந்து எங்கள் வேதனைகள் துன்பங்களுக்காக பரிந்து பேச ஆற்றல் பெற்றீர். உம்முடைய எளிமை மற்றும் பொறுமை என்னும் குணங்களால் எங்கள் வாழ்க்கையில் சிக்கியுள்ள முடிச்சுக்களை எவ்வாறு அகற்றுவது என்பதை எடுத்துக்காட்டாக வாழ்ந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். எங்களுக்கு தாயாக இருந்து உம் மகனுடன் இணைக்கும் பாலமாக இருக்கின்றீர். அன்னை மரியே, இறைவனின் தாயே, எங்கள் அன்பு தாயே, உம் கருணையின் இதயத்தால் எங்கள் வாழ்வில் துன்புறுத்தும் சிக்கலிலிருந்து விடுவித்து ஆசீர் வழங்கும். எங்களை வாட்டி வதைக்கும் முடிச்சு சங்கிலிகளிலிருந்து விடுவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியே, உம் கிருபையினாலும் பரிந்துரையினாலும் முன்மாதிரியினாலும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து கடவுளுடன் இணைய தடுக்கும் முடிச்சுக்களை அவிழ்த்து விடுங்கள். இதனால் எந்தவித குழப்பங்களும் பிழைகளும் இல்லாமல் எல்லாவற்றிலும் இறைவனை காணவும் நேசிக்கவும் உதவியாயிருக்கும். எங்கள் நல்ல ஆலோசனையின் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர்
தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். இந்த முதலாம் மணியில் சோதனை என்னும் முடிச்சிலிருந்து நம்மை பாதுகாக்க அன்னையிடம் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆச்சுமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த இரண்டாம் தியானத்தில் பாவம் என்னும் முடிச்சிலிருந்து நம்மை விடுவிக்க அன்னையிடம் பரிந்துரை வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆச்சுமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த மூன்றாம் மணியில் துயரம் என்னும் முடிச்சிலிருந்து நமக்கு உதவி செய்ய அன்னையிடம் பரிந்துரை வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆச்சுமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த நான்காம் மணியில் துக்கம் என்னும் முடிச்சிலிருந்து நமக்கு ஆறுதல் பெற அன்னையின் பரிந்துரையை வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆச்சுமை உண்டாகுக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த ஐந்தாவது மணியில் பயம் என்னும் முடிச்சிலிருந்து அன்னை நமக்கு ஊக்குவிக்க இறை அன்னையின் பரிந்துரையை வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆச்சுமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த ஆறாவது மணியில் நோய் என்னும் முடிச்சிலிருந்து நாம் விடுதலை பெற இறை அன்னையிடம் அன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆச்சுமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த ஏழாவது மணியில் பலவீனம் என்னும் முடிச்சிலிருந்து நம்மை பலப்படுத்த இறை அன்னையை மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆச்சுமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகத்தை படைத்த தந்தையே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை நல்வழிப்படுத்தும் தூய ஆவியே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் ஒன்றித்து வாழும் மூவர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே. எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் அன்னையே. பெண்களுள் பேர் பெற்ற எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே. எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கடவுளின் தாயே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே. எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். விண்ணக அரசியே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே. எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அழகோவியமே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே. எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தூய ஆவியை புறாவடிவில் சிரமதில் பெற்ற எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே. எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பன்னிரு விண்மீன்களை முடியென கொண்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே. எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தூய ஆவியை புறாவடிவில் சிரமதில் பெற்ற எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே. எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தூய்மையும் கனிவும் கொண்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே. எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும்.
சிரித்த முகத்தோடு பொலிவோடு இருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். நிலவின் மேல் வீட்டிருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அழகு என்னும் பாம்பினை நசுக்கிய எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தீமையை வென்ற புதிய ஏவாளே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். வான தூதர்கள் புடைசூழ வீட்டிருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். எலிசபெத்துக்கு உதவிய எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். காணாவூரின் திருமண வீட்டில் துயர்துடைத்த எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருக்குடும்பத்தின் முகவழியே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். இயேசுவின் முதல் சீடரான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருச்சபையின் துணை இரட்சகையாகிய எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருச்சபையின் தாயே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். விடுதலை கீதம் பாடிய எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். ஆகட்டும் என்று சொன்ன எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தாழ்ந்தோரை உயர்த்த சொன்ன எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பசித்தோரே நலன்களால் நிரப்பச் சொன்ன என் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். இறைவனிடம் இடைவிடாமல் பரிந்து பேசும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருமண வரம் தரும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். குழந்தை பாக்கியம் தரும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தாம்பத்திய வாழ்வின் குறை நீக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருமண விவாகரத்தை முறியடிக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். குடும்ப உறவை நிறைவாக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். வியாபாரம் தொழிலில் வரும் தடைகளை தகர்க்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கண்ணீரோடு வருவோரின் துயர்துடைக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். மனப்பாரத்தோடு வருவோர்க்கு மகிழ்வினை தரும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். உடல் நோய்களை தீர்க்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பில்லி சூனியம் மந்திர கட்டுகளை உடைக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். உல்காம் சோஃபி தம்பதியரை இணைத்த எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தந்தை எரனிமாஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். யோகன் ஸ்மித்னார் என்பவரால் தீட்டப்பட்ட ஓவியமே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பவேரிய புனித பேதுரு ஆலயத்தில் வீட்டிருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். போர்களினாலும் விபத்தினாலும் அழியாத ஓவியமான எங்கள் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பல்வேறு சமயத்தவர்க்கும் அடைக்கலமான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அழகு அன்பு தாயே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். மன்றாடுவோரை புறக்கணியாத எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். எமக்கு அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கருணை பார்வையை எம் மீது திருப்பும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பலவீனத்தில் வலிமையான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். துன்ப முடிச்சுக்கள் அனைத்தும் அறிந்த
எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயப்பண்ணி இரட்சியும் சுவாமி. இயேசுநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக, எங்கள் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் பரிசுத்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. பரிசுத்த கன்னிமரி தாயே, நீர் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து திறந்த மனதுடன் அதை ஏற்றுக்கொண்டீர். உமது வாழ்க்கை பாதை கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் நிறைந்ததாயிருந்தாலும் இறைவனில் நம்பிக்கை வைத்து புத்துணர்வுடன் இருந்தீர். ஆகவே துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் தாயே, எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்காக பொறுமையுடனும் மகிழ்வுடனும் தங்களை தயார்படுத்தவும், பிள்ளைகளினதும் இளைஞர்களினதும் எதிர்கால வாழ்வு நல்ல முறையில் அமையவும், எங்கள் குடும்பங்களின் சகல தேவைகளும் நிறைவேறவும் வேண்டுமென்று தாயே உமை மன்றாடுகிறோம். இப்போது கேட்ட அனைத்து தேவைகளையும் உம்மிடம் கொண்டு வருகிறேன். கட்டுக்களை அவிழ்க்கும் பரிசுத்த தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். துன்ப முடிச்சுக்களை அகற்றும் அன்னையிடம் நவநாள் ஜெபிக்கும் முறை. முதலில் சிலுவை அடையாளம் வரைய வேண்டும். பிறகு மனஸ்தாப மந்திரத்தை சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக ஜபமாலையின் 3:10 சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அந்த நாளுக்கான தியான ஜபத்தை சொல்லவும். பிறகு ஜபமாலையின் 2:10 சொல்ல வேண்டும். இறுதியாக முடிச்சுக்களை அகற்றும் அன்னையின் ஜபத்துடன் முடிக்கவும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். முதலில் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த மனஸ்தாப ஜபத்தை உருக்கமாக ஜெபிப்போம். என் சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் அளவில்லாத நன்மையும் அன்பும் நிறைந்தவராய் இருப்பதனால் என் பாவங்களால் உமக்கு செய்த துரோகத்திற்காக உத்தம மனஸ்தாபப்படுகிறேன். இனி உமது வரப்பிரசாதத்தின் உதவியால் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான பிரதிக்கினை செய்கிறேன். ஆமேன். இன்றைய நவநாள் ஜபத்தில் மகிமை மறைப்பொருள்களை தியானிப்போம். இந்த 10 துளிகளில் இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள விசுவாசத்துடன் வாழ ஜெபிப்போமாக. விண்ணுலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இந்த இரண்டாம் 10 மணி துளிகளில் இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வு தேடும் வரம் கேட்போம் ஆக. விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும், ஆமேன். இந்த 3:10 துளிகளில் தூய ஆவியாரின் வருகையை தியானித்து நாம் அனைவரும் ஆவியின் ஒளியையும் அன்பையும் பெற ஜெபிப்போம் ஆக. விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையின் நவநாள் ஜெபத்தின் ஐந்தாம் நாள் தியானம். கருணையும் இரக்கமும் கொண்ட துன்ப முடிச்சு அகற்றும் அன்னையே, இத்துன்ப முடிச்சை மீண்டும் ஒரு விசை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உமது தெய்வீக ஞானத்தாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் இந்த அச்சுறுத்தும் துன்ப முடிச்சை என்னிடமிருந்து அகற்றும். உம்மை கோபத்துடன் கண்டவர் எவரும் இல்லை. மதுரம் நிறைந்த உமது வார்த்தையால் பரிசுத்த ஆவியை உமது உதடுகளில் நின்று நீர் வெளிப்படுத்தினீர். இத்துன்ப முடிச்சு என்னிலே உருவாக்கிய கசப்பையும் கோபத்தையும் வெறுப்பையும் என்னிடமிருந்து நீக்கி அருளும். ஓ பரிசுத்த தாயாரே, உமது மாசற்ற இருதயத்திலிருந்து ஒளி வீசிய ஞானத்தையும் இனிமையையும் எனக்கு தந்தருளும். பெந்தகோஸ்தே பெருவிழாவில் நீ செய்தது போல பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை உமது திருமகனிடமிருந்து பெற்றுத்தாரும். பரிசுத்த ஆவியானவரே, என்னில் எழுந்தருளி வாரும். ஆமேன். துன்பம் முடிச்சு அகற்றும் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்போது இறுதி 2:10 துளிகளை தியானிப்போம். இந்த 4:10 துளிகளில் இறை அன்னையின் விண்ணேற்பை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற ஜெபிப்போம். ஆக விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும், ஆமேன். இந்த 5:10 துளிகளில் இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக முடிசூடப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பக்தி கொள்ள ஜெபிப்போமாக. விண்ணுலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய துன்ப முடிச்சுக்களை அகற்றும் அன்னையிடம் ஒப்பு கொடுக்கப்படும் நவநாள் ஜபம். கன்னி மரியே, அழகு அன்பு தாயே, மன்றாடும் குழந்தையை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே, உமது திரு இருதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினால் முடிவில்லா இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே, உமது கருணை பார்வையை எம்மீது திருப்பி எமது வாழ்வை திணற வைக்கும் முடிச்சுகளை தயவாய் கண்ணோக்கும். எனது துன்பம் வலி செயலிழக்கச் செய்யும் துன்ப முடிச்சுக்கள் அனைத்தையும் நீர் அறிவீர். எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுக்களை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே, உமது திருக்கரங்களில் என் வாழ்வை ஒப்படைக்கிறேன். உமது இரக்க பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாதென்றும் உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றுமில்லை என்றும் நம்புகிறேன். வல்லமையின் தாயே, ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுக்களை உமது தூய கரங்களில் பெற்றுக்கொள்ளும்.
தந்தையாம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எனது துன்ப முடிச்சுக்களை இப்போதும் என்றென்றைக்கும் அவிழ்த்து போடும். எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீர். எனது பலவீனத்தில் எனது வலிமை நீர். உம் திருமகன் இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கும் சிக்கல்களை அழிப்பவர் நீர். அம்மா, எனக்கு பதில் தாரும், பாதுகாத்தருளும், வழிநடத்தும், காப்பாற்றும். ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம். உம்மீது நான் நம்பிக்கையை வைக்கிறேன். ஆமேன். துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் அம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.